வணக்கம், வெல்கம் டு உப்பு புளி மிளகாய். இன்றைக்கி நாம் எப்படி கிரன்ச்சி வெஜிடபிள்ஸ் செய்கிறதுன்னு பார்த்தோம். இதுக்கு காய்கறிகளை ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப கிரன்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு காய்கறிகள் வந்து பாதியாக வெந்திருந்தால் பிடிக்காது, அவங்க வேணும்னா ஃபுல்லாக வதக்கிக்கலாம். பன்னீர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கும், வேணும்னா வாங்கிக்கலாம். வீட்டில் செய்யணும்னா நான் பண்ண மாதிரி செய்யுங்க. மூணு தேய்த்த ஷீட்டை வச்சு செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேணும்னா அஞ்சு ஷீட்ஸ் வர வச்சு கூட செய்யலாம். இது மாதிரி செய்ய ஈஸியாக இல்லைன்னா நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி தேய்ச்சி போடலாம், ஆனால் ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். ரவுண்ட் ஷீட்டாக கூட நம்ம ரோல் பண்ணலாம், அப்போ கட் பண்ண தேவை இருக்காது. சதுரமாக கட் பண்ணால் மிச்சம் இருக்க கட் பண்ணினது போக இருக்க சைட் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து திருப்பி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் அதுவும் சிப்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி உபயோகிக்கலாம். தவாவில் போடுறப்ப லேசாக வெந்தால் போதும், ஃபுல்லாக சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில்லி சாஸ், சோயா சாஸ் பிடிக்காதவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம்.